ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மாய் ஆர்கானிக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் பிறந்த குழந்தைக்கு பாரம்பரிய முறையில் ஏழு நாள் ஒன்பது நாள் அந்த மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க பால் பாசி அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாசி வசம்பு கொண்ட வளையல் பால் பாசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பால் கக்குவாங்க அது கக்காமல் இருக்கிறதுக்காண்டி பால் பாசி போடுவாங்க வசம்பு வந்து எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்திங்கனா குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி பசி எடுக்கிறதுக்காண்டி தான் வசம்பு சேர்க்குறாங்க கருப்பு கண்ணாடி வளையல் வெள்ளை எருக்கஞ்செடியிலேருந்து ஒரு நார் எடுப்பாங்க அந்த நாரில் வந்து குழந்தைங்களுக்கு அருணா கயிறு வந்து செஞ்சு போடுவாங்க அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு முதல் தரக்க தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனால மூலிகை தண்ணியில் தான் வந்து குளிப்பாட்டுவாங்க அதில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிலை இலை ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிய மரத்து இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிய விட்டு அந்த தண்ணியில் தான் தலைக்கு வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்திங்கன்னா உடம்புக்கு பைத்த மாவு கடலை மாவு வீட்டில் வந்து இல்லை ஹெர்பல் பாத் பவுடர் நான் ரெடி பண்ணி குளிப்பாட்டுறவங்க அதை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க தலைக்கு எந்த ஷாம்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க தலைக்கும் கடலை மாவு தேய்ச்சி தான் குளிப்பாட்டுவாங்க குழந்தைகளுக்கு முதல் தரக்க தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனால சாம்பிராணி காட்டுவாங்க அந்த சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போடணுன்னா தோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க சாம்பிராணி வந்து நீங்கள் கடையில் விற்கிறத வாங்காமல் நாட்டு மருந்து கடையில் குங்குளியம் சாம்பிராணின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அது வந்து கெமிக்கல் ஃப்ரீ குழந்தைக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு எல்லா வித காய்கறியும் சேர்க்குவாங்க அவங்களோட தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் ஜீர்ணமாகாமல் இருக்கும் அதுக்காக குளித்த உடனே குழந்தைக்கு ஒரு பாலாடை பால் எடுத்துக்குவாங்க தாய்ப்பால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வச்ச வசம்பை உரசி அந்த பாலை வந்து குழந்தைக்கு பறிக்கி விடுவாங்க அதனால் குழந்தைக்கு எந்த வித வயிற்று வலி எதுவுமே இல்லாமல் நல்ல ஈஸியாக ஜீர்ணம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்